ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொட்டீன் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து வெயில் வந்து பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அதுவும் இல்லாமல் வீட்டில் எல்லாருக்குமே கோல்ட் அண்ட் காஃப் அதிகமாக இருக்குங்கிறதுனால அம்மா வந்து காலையிலே வந்து வல்லாரைக்கீர சூப் தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா வந்து கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ அதோட சேர்ந்து கொஞ்சம் வந்து கோல்டு இருக்குங்கிறதுனால டீ காஃபியை வந்து கொஞ்சம் வந்து கட்டோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூப் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கும் போது கொஞ்சம் வந்து தொண்டைக்கு நல்ல இதமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துருச்சு. ஸோ வந்து வல்லாரக்கீரையிலே வந்து சூப் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீட்டில் வந்து என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் அம்மா வந்து பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ வல்லாரக்கீரை சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், வெங்காயம் இதெல்லாம் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பேன் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வல்லாரக்கீரை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வந்து அந்த பச்சைத்தன்மை மாறுற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு திரும்ப வந்து ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், வெங்காயம் நமக்கு தேவை அப்படின்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை. அந்த மசாலா சேர்த்துட்டு நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சூப் ரெடி. சூப் குடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணி வந்து லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அம்மா வந்து ஃபைனலாக வந்து நீவுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி வந்து 3 கட்டு போட்டிருந்தோம். 3 கட்டு கலட்டினதுக்கப்புறமா ஒரு 10 நாள் பிரேக் விட்டு நீவுறதுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போகணும் இன்றைக்கி அந்த நாள். ஸோ காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒர்க் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக வாஷிங் மிஷினில் துணி லோட் பண்ணலான்னு போனேன், கரண்ட்டு போயிடுச்சு. சரி ஓகே, நான் அடுத்த வேலையை பார்க்கலாம், கரண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் சாம்பார் வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் தோசைக்கும் ஊற்றிக்கலாம், மதியம் வந்து சாப்பாடுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் மதியம் வந்து சாதம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார், தோசை. ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ப்ரிப்ரேஷன். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். பருப்பு கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தக்காளி, கொஞ்சம் வந்து விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மூடி போட்டு தம் வரட்டும். விளக்கெண்ணெய் வந்து கம்பல்சரி நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரையிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல வந்து ஹீட் வந்து ஈவனாக இருக்கிறதுக்கும் இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பருப்பு வந்து வேக வச்சிடலாம். அம்மா வந்து அதுக்குள்ளே வெண்டைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கையோடு நம்ம பாலையும் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா காஃபியை குடிச்சிடணும். ஏன்னா இன்றைக்கி காலையில் வந்து சூப் குடித்தோம் அப்படிங்கிறதுனால காஃபி குடிக்கல. ஸோ பாலையும் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாங்கிறதுக்காக பாலையும் கையோடு காய்ச்சி வச்சுக்க போகிறேன். பாலுக்கு வந்து மூடி போட்டாச்சு. ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து கரண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கேயுமே ஸ்டீம் போட்டாச்சு, பால் வந்து கொதிச்சுட்டுருக்கட்டும். நம்ம போய் கையோட வந்து துணியெல்லாம் லோட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போலாம் வந்து கொஞ்சம் மிஷின் வந்துருச்சுங்கிறதுனால டெய்லியுமே அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அன்னன்னைக்கே நான் வந்து துவச்சி போட்டுட்றது. ஏன்னா ரொம்ப நாள் சேர்த்து வச்சுக்கிட்டு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு டைம் சேர்த்து வச்சுட்டு திரும்ப அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக துவச்சிட்டு, ஸோ அந்த ரிஸ்க் வந்து இப்போலாம் இல்லை. 2 டேஸ் ஒன்ஸ் கம்பல்சரி வந்து துவச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸெல்லாம் உள்ளே லோட் பண்ணிவிட்டு நான் வந்து நார்மலாக என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோனோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா துவச்சி கொடுத்துரும் இது நமக்கு. ஸோ நம்ம போய்ட்டு மற்ற வேலையை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் வந்து அடுத்தடுத்த ஒர்க் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து சாம்பார் வந்து தாளிச்சு விடணும். அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நான் வந்து சாம்பார் வந்து தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் குக்கரை வந்து மாற்றிடுவேன். ஸோ இப்போ பேன்லேயே வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து கொஞ்சம் ஓவராக இழுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு.
ஏன்னா வந்து எனக்கு தான் தெரியும் என்னோடய எக்கனாமிக்கல் ரேஞ்ச் என்ன, ஸோ இவ்வளோ இருந்தால் என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு பொருளையும் நான் வந்து மிச்சம் பண்ணேன் அப்படின்னா மட்டும்தான் என்னால் வந்து நான் நினச்ச மாதிரி என்னால் சமாளிக்க முடியும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து பருப்பு வேக போடும்போது கொஞ்சம் வந்து நான் வந்து சேர்த்துருந்தேன், இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு எப்பவும் போல் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நினைக்கலாம் இந்த சின்ன விஷயத்தில் கூடவா நம்ம சிலிண்டர் மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன விஷயம் சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எல்லா பொருளையுமே நம்ம பெரிய அளவில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அந்த வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து குக்கரில் நான் வந்து மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி, கொஞ்சம் வந்து புளி கரைசல், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து மூடி போட்டுட்டோம் அப்படின்னா சாம்பார் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிரும். நம்ம மற்ற வர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு, புளி தண்ணி, காரம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம செய்கிறத பார்த்து சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நீங்கள் ரொம்ப கச்சத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம போட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் வாழவே முடியாது. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டுமே, நம்ம பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளோட சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லையா. இப்போ வந்து நமக்கு ஒரு 10 ரூபாய் வேணும் அப்படின்னாலும் கூட நமக்கு யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 10 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட திரும்ப கேட்பாங்க அவங்க, நீங்கள் என்கிட்ட எப்போ இந்த 10 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய சூழ்நிலை என்ன, நமக்கு வந்து என்ன தேவை என்ன தேவையில்லை, இது வந்து அவசியமா இல்லை அனாவசியமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தான் பார்த்து வாழணும். பட் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீ ரொம்ப கஞ்சம் பண்ணுறப்பா, நீ வந்து இப்படியெல்லாம் சிக்கனம் பண்ணணுமா இப்படியெல்லாம் வாழணுமா அப்படின்னு வந்து அடுத்தவங்க சொல்கிறத நம்ம மைண்டில் ஏற்றிக்க வேண்டாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் இப்போ நான் ரீசெண்டாக வந்து கேட்டுட்ருக்க வார்த்தை வந்து இது தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கவே வேண்டாம். நம்மளுடைய பாதையை பார்த்துட்டு நம்ம நல்லா போயிட்டே இருப்போம். ஒரு நாள் போய் நின்னதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பாங்க, அன்றைக்கி நம்ம பேசிக்கலாம். சாம்பாரை வந்து கையோடு வந்து ஹாட் பாக்ஸ்க்கு வந்து மாற்றிட்டேன். அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுவாங்க. ஸோ அப்போ தான் ஆஃப்டர்நூன் கிளம்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் வெளியில் போனோம் அப்படின்னா வெயில் வந்து அம்மாவுக்கு சேராது, ஒரு மாதிரி வந்து தலை சுற்றுற மாதிரி வந்துடும், பிபி ஏறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க, நம்ம வந்து பொறுமையாக வந்து கிளம்பிக்கலாம். கொஞ்சம் வந்து சாம்பார் வந்து நான் வந்து ஊற்றிட்டு அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்தாச்சு. மதியம் வந்து லஞ்சுக்கு தேவையான அரிசியை நான் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்து ஊறிட்டு இருந்தது அப்படின்னா மதியானம் போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து சாதம் வைப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப கிளைமேட் வந்து டல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரொம்ப குளிராக தான் இருக்குது. ஸோ ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் சூடாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கிளம்பிட்டேன், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 2 ரவுண்ட் போட்டிருந்தேன், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஓடி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கையோடு நம்ம அடுத்து துணியெல்லாம் காய போட்டுட்டு கிளம்பிடலாம். எப்போவுமே நான் வந்து துணியை துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். இப்போ நான் துணியெல்லாம் காய போட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் போயிட்டு வரதுக்குள்ளே காஞ்சிரும். ஏன்னா நம்ம மிஷினில் போட்டு தானே நம்ம வந்து காய வச்சுருக்கோம், அதனால் போயிட்டு வரதுக்குள்ளே நமக்கு வந்து காஞ்சிரும். ஸோ உங்களுக்கு கிளைமேட் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், செம்ம பனியாக இருக்கு, இன்னும் வந்து வெயிலே வரல. ஸோ அப்படியே நெய்பர்ஸ் கூட பேசிக்கிட்டே தான் வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து காய போட்டாச்சு. இன்னும் போயிட்டு கீழே போயிட்டு நம்ம ஆட்டோவுக்கு வந்து ஃபோன் பண்ணணும். ஏன்னா நான் ரெகுலராக ஒரு அண்ணா கூட தான் கூட்டிகிட்டு போவோம், அந்த அண்ணாவுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த அண்ணாவுக்கு போய் கால் பண்ணி சொல்லிவிட்டு நான் வந்து தலை சீவிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா டைம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் கிளம்புறதுக்கு. அவ்வளோதான் கிளம்பிட்டோம். இது வந்து ஆல்ரெடி நான் அம்மா வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே நான் கூட்டிகிட்டு போக வேண்டிய டைம். பட் நான் வந்து
சரி இன்றைக்கி போகலாம் அன்றைக்கி போகலான்னு லேட் பண்ணிட்டேன். ஏன்னா பொங்கல் டைம், பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போக வேண்டிய டைம் அம்மாவுக்கு. ஏன்னா நான் அப்போவே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து வெயிட்டிங் சார்ஜுமே நமக்கு போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து மனசில் வச்சுட்டு தான் ஸோ கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் போகலான்னு யோசிச்சுட்ருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரில் கூட போயிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தம்பியுமே டூ வீலரில் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். இப்போ வந்து அப்படியே நம்ம ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடய ட்ரீம் ஹவுஸ் வழியாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். என்னோடய ட்ரீம் ஹவுஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். சரி இப்போ காட்டுறேன் பாருங்கள். பட் அந்தளவுக்குலாம் என்னால் கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வந்து எப்போவுமே நான் அந்த ரோடு வழி போகும்போது இப்படி ஒரு வீடு கட்டணும், இந்த வீட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு டிசைனில் சின்ன வீடாவது கட்டணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. நான் காட்டுறேன் பாருங்கள் என்னோடய ட்ரீம் ஹவுஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் அம்மா அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு ஒரு அக்கா கூட வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்துட்டு இந்த டைமில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வந்து சமாளிக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் இல்லாமல் இந்த ஒரு சுச்சுவேஷனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து என்னோடய ட்ரீம் ஹவுஸ். இந்த மாதிரி ஒரு டிசைனில் சின்ன வீடாவது கட்டிடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அப்படியே வந்து செம்ம பனியாக தான் இருந்தது, வெயிலே இல்லை. போயிட்டு ரிட்டன் வர வரைக்குமே வெயிலே இல்லை. கரெக்டாக நாங்கள் போயிட்டு ரிட்டன் வந்தோம். வந்துட்டு வீட்டில் டீ வச்சு குடிச்சிட்டு இருந்தோம், நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ சாதம் வச்சு விட்டுட்டு டீ போட்டு தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட ஒரு அக்கா வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். மழை வந்துருச்சு. ஸோ இன்னும் ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து மடித்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஸோ நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி மாவு தீந்துருச்சு, வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். ஸோ கரெக்டாக நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பிளாக் ஆகிடுச்சு. அதனால் சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் போக வேண்டியதாகிடுச்சு. ஸோ நம்ம போகிற அன்றைக்கி மட்டும்தான் இப்படி நடக்குமா என்னன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நம்ம முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல போனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்படி காட்டு வழியாக சுற்றி போய் தான் நம்ம வந்து அந்த கட்டுப்போடுற இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணணும். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்கு மரம், வாழை மரம் இந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து நேச்சுரலாக பார்த்துக்கிட்டே வந்து பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இன்னும் போயிட்டு கட்டு போட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து வீட்டில் வந்து இன்னும் அடுத்த ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பேசலாம். அது வரைக்கும் நான் உங்கள் கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பபாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.